கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய தியானத்துக்காக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:28 நாம் வாசிக்கலாம். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பிரியமானவர்களே, தானியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பரிசுத்துவான் வேதத்திலே ஆண்டவர் அவரை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்துவான் நாடு கடத்தப்பட்டு பாபிலோன் தேசத்திலே அவர் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் அந்த வாலிபனுக்கு, அந்த பரிசுத்துவானுக்கு வந்தது. பிரியமானுளே, இந்த தானியேலை பற்றி சொல்ல வேண்டுமானால், இந்த தானியேல் ராஜகுலத்தை சேர்ந்தவன், அழகு உள்ளவன், ஞானம் நிறைந்தவன், கல்வி நிபுணராக அவன் காணப்படுகிறான். பிரியமானுளே, இந்த தானியேலை பற்றி அநேக சத்திய உபதேசங்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நான் இப்போது குறிப்பிட்டிருக்கிற அந்த வேத பகுதியை நீங்கள் கவனிங்கள். இந்த வேத பகுதியிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானுளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு தோல்விதான் அன்றாடம் இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எந்த விதத்திலும் இன்று கைகூடி வரவில்லை, எந்த விதத்திலும் அது ஜெயமாகவில்லை. ஜப ஜீவத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நிச்சயமாக அதுவும் ஒரு தோல்வியில்தான் இருக்கிறது. வேதத்தை நன்கு வாசிக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்த்தால் அதுவும் ஒரு தோல்வியாகவே இருக்கிறது. அல்லது பூரணமான பரிசுத்தான அபிஷேகத்தோடு தினமும் வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அதுவும் ஜெயமாக இல்லாமல் இருக்கிறது. தேவ சித்தத்தை நாம் செய்கிறோமா, அதிலையும் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதிலையும் நமக்கு ஜெயம் கிடையாது. ஆக நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, ஜெயங்கொள்கிறன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனம் இப்படியாக யோவான் பத்மத்தீவில் இருந்தபோது உரைத்திருக்கிறார். பிரியமானுளே, ஜெயங்கொள்ளவர்களுக்கு மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே இடம் உண்டு. பிரியமானுளே, ஒரு ஜெபத்திலே இன்னும் நாம் ஜெயம் பெறவில்லை, இன்னும் வேத வாசிப்பிலே நாம் ஜெயம் பெறவில்லை, தேவ சித்தத்திலே நாம் இன்னும் ஜெயம் பெறவில்லை, பரிசுத்த ஜீவியத்திலே இன்னும் நாம் ஜெயம் பெறவில்லை. ஆனால் அந்நிய தேசத்திலே வாழ்ந்த இந்த தானியேல், ராஜாக்கள் மாறின பிறகு கூட, பிரியமானுளே, அந்த பாபிலோன் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் மாறினாலும் தானியேலுடைய காரியங்கள் தினமும் ஜெயமாகவே இருந்ததாம். நான் குறிப்பிட்டிருக்கிற இந்த வேத பகுதியை நீங்கள் கவனிங்கள். கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தர வேண்டும், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டதான ஜெய ஜீவத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் தரப்போகிறார். நம்முடைய சொந்த பலத்தினால பிரியமானுளே நாம் ஜெய ஜீவம் செய்ய முடியாது. தானியேலுடைய காரியங்கள் பிரியமானுளே பாபிலோன் தேசத்திலே ஜெயமாக இருந்ததுக்கு என்ன காரணம்? அவன் தேவ சித்தத்தை செய்தான். தினமும் 3 அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். இதுவும் இல்லாமல் பிரியமானுளே அவனுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளும் அந்த பாபிலோன் தேசத்திலே அவனுக்கு நேரிட்டது. ஒருமுறை அவன் சிங்கங்களின் கபிலே தூக்கி வீசப்பட்டான். அந்த சிங்கத்தின் நகைக்கீறல் கூட அவனுடைய சரீரத்திலே படாதவாறு அவனுடைய சரீரத்தை அந்த கெபிக்குள்ளே தேவன் அற்புதமாய் பாதுகாத்திருக்கிறார். தேவன் யார்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானுளே, கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு நான் சுவிசேஷமாக அறிவிக்கிறேன். தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அன்று தானியேலை நேசித்த தேவன், தானிய மேல் அன்பு வைத்த தேவன், தானியேலை அழிவிலிருந்து பாதுகாத்த தேவன், உங்களையும் அழிவிலிருந்து தேவன் எல்லா விதமான சோதனையிலிருந்து ரட்சித்து கொள்ள தேவன் விரும்புகிறார். ஆனபடினால் பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் இந்நாட்களிலே அதிகமாய் காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசமும் பரிசுத்தம் தான் நமக்குள்ளே பிரியமானவர்களே ஜெய ஜீவியத்தை கொண்டு வரும். நாம் ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், பழைய 50 விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே ஒரு ஜெய ஜீவியம் இல்லாவிட்டால் நிச்சயமாக கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் பார்க்க முடியாது, தேவனுடைய முகத்தை நாம் தரிசிக்க முடியாது. நாம் தேவ சாயில அடைந்து இயேசுவை போலவே நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த பூமியில் பிரியமானவர்களே, நான் சொல்வதை கவனிங்கள், இது பரலோகத்தில் அல்ல, இந்த பூமியிலே நாம் தேவ சாயில அடைந்து கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தி இயேசுடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு நாம் அடையாளமாக, வேத வசனத்துக்கு அடையாளமாக நாம் வாழ பழக வேண்டும். பிறகுதான் மறுமையிலே நமக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும்.
இந்த பொல்லாத இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, பண ஆசை பிடித்த மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா மனிதர்களும் மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இந்த பூமியே ஒரு சிங்கம் கெபிகி தான். நாம் இப்போது வாசம் பண்ணுகிற பிரியமானவர்களே, இந்த பூமியே ஒரு சிங்கத்தின் கெபி தான். கெச்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் என்ன செய்கிறான், மனிதர்களை எழுப்பி நம்மளை விழுங்கி போடும்படியாக, நம்மளை அழிக்க முடியாக, நம்முடைய குடும்பத்தை கொண்டு போடும்படியாக சாத்தான் என்று மனிதனுடைய உருவத்திலும் வருகிறான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதே என்று பவுல் சொல்கிறார். அடபடியால் எந்த ரூபத்திலும் எந்த விதத்திலும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சப பிள்ளைகளையும் கூட அழிக்க முடிய பிசாசானவன் கிரி செய்து கொண்டிருக்கிறபடியா பிரியமானுளே, தானியலை நாம் இற்று கவனிக்க வேண்டும். தானியலுடைய ஜீவியத்தில் எப்படி ஜெயம் இருந்தது. அவன் பாபிலோன் தேசத்திலே இந்த பூமியில் இருக்கும்போதே ஜெயஜீவம் செய்திருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் குறிப்பிட்டிருக்கிற இந்த வேத பகுதியை நீங்கள் கவனிங்கள். தரியு ராஜா இந்த பாபிலோன் தேசத்தை ஆளுகிறார். அவனுக்கு பிறகு பெர்சினாகிய கோரிஸ் என்ற ராஜா இந்த பாபிலோன் தேசத்தை ஆளக்கூடியனாக இருக்கிறான். அந்த ராஜாக்கள் மாறி மாறி அந்த பாபிலோன் தேசத்தில் ஆண்டாலும் கூட தானியலுக்கு அந்த ராஜாக்களுடைய கண்களிலே தேவன் தய பாராட்டினார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் கூட தேவன் இப்படியாக உயர்த்தும்படியாக, தானியலை கனப்படுத்தினது போல உங்களையும் ஆண்டவர் கனப்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆனபடினால் இந்த தானியலை நீங்கள் அதிகமாக கவனிங்கள். இந்த தானியலுடைய ஜெப ஜீவியத்தை நீங்கள் கவனிங்கள். அவனுடைய சுத்தமான ஜீவியத்தை நீங்கள் கவனிங்கள். அவன் எப்படி தேவ சித்தத்தை பாபிலோன் தேசத்தில் செய்தான் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு முறை தானியல் ஜெபிக்கிறான். நன்கு கவனிங்கள். அவனுடைய உயிருக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து வந்தது. அவனும் அவனுடைய தோழர்களும் அவர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது இந்த தானியல் என்ன செய்கிறான், பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டான் என்று வேதவசனம் தெளிவாக விளம்புகிறது. பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவனை நோக்கி தானியலும் அவனுடைய தோழர்களும் இவ்வாறாக அவர்கள் ஜெபித்தார்கள் என்று வேதவசனம் தெளிவாக விளம்புகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 அதிகாரத்திலே பிரியமானவர்களே 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனில் உள்ள மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மரபுகளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கதற்காக என்று வேதத்திலே வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனை நோக்கி இந்த பரிசுத்தவான் என்ன செய்கிறான், பரலோகத்தின் தேவனுடைய இரக்கத்தை அவன் கேட்கிறான். பிரியமானவர்கள், இந்த அனுபவங்கள் நமக்குள் உண்டா? பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம், அவருடைய கண்களிலே இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று இந்த வெளிப்பாடை இந்த காலவிலே நாம் பெற்றுக்கொள்வோமாக. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தானியலை நீங்கள் கவனிங்கள். அவனும் நம்மை போல ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் அவன் ஜெபத்தில் பயன்படுத்தின இந்த வார்த்தையை இந்த இடத்துல நான் அதிக ஆழத்தோடு பதிவு செய்கிறேன். இந்த தானியல் என்ற இந்த பரிசுத்தவான் ஜெபிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான், பரலோகத்தின் தேவனே எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும், என் தோழருக்கு இரக்கம் செய்ய வேண்டும், பாபிலோனில் உள்ள மற்ற ஞானிகளும் கூட அழிந்து போகாதபடி நீர் ஆண்டவர் அவர்களுக்கும் இரக்கம் செய்ய வேண்டும், இந்த தேசத்துக்கு இரக்கம் செய்ய வேண்டும், எங்களுக்கு நீர் இரக்கம் செய்ய வேண்டும், என்னுடைய நண்பர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் சொல்லி அவன் ஒரு மனதோடு ஜெபிக்கிறான். அவனும் அவனுடைய தோழர்கள் 4 பேரும் 4 பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை தேவன் அன்று கேட்டார். அந்த தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றதான பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். இந்த 4 பரிசுத்தவான்களும் பிரியமானவர்களே, பாபிலோன் தேசத்திலே மிக பத்திரமாக தேவனால் காக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம், வெகு பக்தி வைராக்கியமான அந்த விசுவாசம். பிரியமானவர்களே, நான் தைரியமாக சொல்கிறேன், வெகு பக்தி வைராக்கியமான விசுவாசம் நமக்குள் இருந்தால் வனாந்தரத்தில் கூட பிரியமானவர்களே அந்த எலியா என்ற இந்த ஊழியக்காரனை தேடி எப்படி அப்பமும் தண்ணீரும் வந்ததோ அதுபோல் நம்மை தேடி வரும். சரியான பரிசுத்தியோடு, பரிசுத்தத்தோடு, நீதி நியாயத்தோடு தேவனுடைய பார்வையிலே உத்தமர்களாக நாம் இருப்போமானால், நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருந்தாலும் அந்த இடத்திலே நம்மை தேடி அப்பமும் தண்ணீரும் சுட சுட தழலிலே சுடப்பட்ட அடையோடு கூட இன்றும் ஆண்டவர் தன்னுடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஊழியக்காரன் பசியோடு இருப்பதை தேவன் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. எல்லா ஊழியக்காரனுடைய பஞ்சத்தையும் பசியும் மாற்றி எல்லா ஊழியர்களுடைய எல்லா தேவைகளை அறிந்த தேவன் நிச்சயமாக
ஊழியத்துடைய எல்லா தேவைகளை கத்தேறி இந்த காலவெளியில் நமக்கு நிறைவேற்றப் போகிறார். நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்க போகிறது. நாம் நினைத்தபடி எழுப்புதலோடு சபையை நடத்த தேவன் இறக்கம் பாராட்டப் போகிறார். சபைக்குள் வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் திருப்தியாய் ஆவிலே அவர்கள் வழிநடத்தப்பட கத்த நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆனபடினால் இந்த தானியலையும் அவனுடைய தோழர்களையும் நாம் மிக கவனமாக நாம் இந்நாட்களிலே பிரியமானவர்களை உற்று பார்க்க வேண்டும். அவருடைய ஜீவத்தை உற்று பார்க்க வேண்டும். அவருடைய சுத்தமான அந்த வாழ்க்கையை நாம் உற்று பார்க்க வேண்டும். ஆனபடியால் நம்முடைய காரியங்கள் இன்று ஜெயமாய் மாற வேண்டுமானால் தேவ சுத்தத்தை பிரியமானவர்களை நாம் செய்ய வேண்டும். நீங்கள் தேவ சுத்தத்தை பூரணமாய் செய்தால் உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய கைகளிலே பரிசுத்தம், எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்தம், எந்த அளவுக்கு உங்களுடைய நடக்கிலே பரிசுத்தம் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் கைகூடி வரும். பயம் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டுமா? வியாதி இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டுமா? அல்லது நெருக்கடி இல்லாமல் நீங்கள் இந்த பூமியில் வாழ வேண்டுமா? எல்லாம் அனுகூலமாய் மாறி உங்கள் காரியங்கள் வாய்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணுமா? நீங்கள் உன்னே செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறனே என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய சகோதரன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சிலுவையை உண்மையாய் பின்பற்றுகிறவனுடைய தேவைகளை கர்த்தர் இன்றும் அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு முறை பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரை பார்த்து அவர் ஒரு வார்த்தை கேட்டார். என்ன வார்த்தை கேட்டார்? உங்களுக்கு ஏதாவது நான் குறை வைத்தேனா என்று அவர் கேட்டார். சீஷர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஒரு குறையும் வைக்கவில்லை. உங்களை நான் பணம் இல்லாமல், பணப்பை இல்லாமல், பாதரட்சி கூட இல்லாமல் நான் அனுப்பினேனே, ஏதாவது உனக்கு உங்களுக்கு நான் குறை வைத்தேனா என்று ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து கடைசியாக அவர் உன்னதத்துக்கு ஏறி போவதற்கு முன்பதாக, அதாவது கல்வாறு சிலுவே ஆண்டவர் சுமப்பதற்கு முன்பதாக கடைசியிலே பிரியமானவளே அவர் பேசி கொண்டு வரும்போது இந்த வார்த்தையை வேதத்திலே அவர் பேசினதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் அவருடைய வார்த்தைகளை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர் சீஷரை பார்த்து இவ்வாறு கேட்டார், உங்களுக்கு நான் ஏதாவது குறை வைத்தேனா? உங்களுக்கு ஏதாவது பசியோ பஞ்சத்தையோ கஷ்டங்களையோ வியாதியோ போராட்டத்தை நான் வைத்தேனா என்று ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து கேட்டார். அந்த சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு குறையும் எங்களுக்கு நீர் வைக்கவில்லை. ஆனபடினால் அருமையானுளே அன்று சீஷர்களை போஷித்த தேவன், அந்த பரிசுத்தவான்கள் அந்த அப்போஸ்தலர்களை போஷித்த தேவன் நம்மையும் ஆண்டவர் போஷிப்பார். ஆனபடினால் 100 ஆடு அவருக்கு இருந்தாலும் கூட பிரியமானவர்களே, 1 ஆடு தொலைந்து போனால் அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 99 ஆட்டையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை தேடி தீர்கிற தேவன் நம்முடைய தேவன். நாம் எங்கு இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய பஞ்சங்களையும் பசியை மாற்றுகிற தேவ பரலோகத்தின் தேவ அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது அந்த தேவனுடைய கண்களிலே நிச்சயமாய் நமக்கு இரக்கம் கிடைக்கும். அன்று தானியலுக்கும் அவனுடைய தோழர்களுக்கும் இப்படியாக இரக்கத்தை செய்த தேவ நமக்கும் இரக்கம் செய்து அழிவிலிருந்து சபையை பாதுகாப்பார். கொள்ளை நோயாகிய கொரோனா வைரஸிலிருந்து தேவன் ஊழியர்களும் விசுவாசிகளும் என்று பாதுகாப்பார். பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் இரக்கம் கேட்போமாக. அதுவே நம்முடைய காரியங்களிலே ஜெயமாயிருக்கும். பரலோகத்தின் தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைத்தால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாயிருக்கும். நான் 2 வேத பகுதியை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒன்று, இப்போது நான் வாசித்து ஏற்கனவே வாசித்த அதே வேத பகுதியை மறுபடியும் உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். அதை நீங்கள் குறித்து கொள்ளலாம். 1, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:22-28 கவனிங்க. அதில் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டது. பிறகு நீங்கள் தானியேல் 2:17 நீங்கள் வாசிக்கும் போது தானியேலும் அவனுடைய தோழர்களும் ஜெபிக்கும் போது அவர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த தானியேல் மற்ற அவனுடைய தோழர்கள் 3 நண்பர்களே நீங்கள் கவனிங்கள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. எப்படி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்னி சூளையிலே அவர்கள் தூக்கி வீசப்பட்ட போது அக்னி மனங்கூட அவங்க மேலே இல்லை, முடிகூட கருகலன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் போது நல்லா கவனிங்க, இதெல்லாம் யோசிக்கும் போது நம்மளால் ஜீர்ணிக்க முடியல. இப்படிப்பட்ட அற்புதத்தை கூட ஆண்டவர் செய்வாரா? இப்படியும் கூட தேவன் அழிவிலிருந்து அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாப்பாரா என்கிற நம்முடைய விழி பிதுங்க நல்லகுணி, நம்முடைய கண்கள் அப்படியே வெளியே வந்து பிதுங்குற அளவுக்கு, நம்ம இறுதியை அப்படியே வெடிக்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட பிரமிப்பு உண்டாகக்கூடிய அற்புதங்களை ஆண்டவர் பாபிலோன் தேசத்திலே கர்த்தர் அந்த சத்துருக்கு விரோதமாக தேவன் யுத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த பரிசுத்தவான்களை பாதுகாக்க அந்த அக்னி உக்கரத்தை தேவன் அன்று அவிழ்த்து போட்டார். அது மாத்திரமில்லை, தானியேலை கூட பல சிங்கங்களுடைய வாயிலிருந்து
அந்த சிங்கத்தினுடைய கெட்சிப்பிலிருந்து தேவன் அந்த இரவு முழுதும் அந்த தானியலுக்கு அவர் நல்லவராகவே இருந்தார். நல்லவர், நன்மை செய்கிறார். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய சத்துருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர். நமக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எல்லா ஆயுதங்கள் வாய்க்காத போகும்படி நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டுடைய இரக்கத்தினால் நாம் ஜெயஜீவம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, நாம் பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம், பல மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்போம், அநேக சபைகளுக்கு நாம் இப்படி ஓனராக இருப்போம், அநேக ஸ்தாபனத்தை கூட உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழியர்களாக கூட இருப்போம். ஆனால் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், நமக்குள் ஜெயம் இருக்கிறதா, எல்லா விதத்திலும் நாம் ஒரு ஜெயஜீவம் செய்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைய காரியங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்க முடியல, வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்க முடியல. இப்படி வேதத்தை வாசி ஜெபிச்சா டெய்லி அதை ஃபாலோ பண்ண முடியல. ஏதாவது சூழ்நிலைகள், மரணம் வந்துடும், சில பேருக்கு மரண நிகழ்ச்சி போக வேண்டிய வேலைகள் வந்துடுது, நல்ல நிகழ்ச்சி வந்தது, ஊழியத்தில் பிஸி வந்தது, கூட்டங்கள் வந்தது, இப்படி ஏதாவது ஒரு தோல்வி இல்லையா, பரிசுத்தமாக இருக்கிறோமா, அதுவும் இல்லை. அதையும் ஆராய்ச்சி பண்ணி வேஷம் போட்டு நிற்கிறோம், நடிக்கிறோம். பரிசுத்தவான் போல வேஷத்தை தான் போட்டு நிற்கிறீங்க கண்டி. பிரியமானவர்களே, என்னை சேர்த்து தான் நான் சொல்கிறேன், பரிசுத்தவான் போல ஒரு வேஷம்தான் நமக்குள்ளே இருக்குது. நிச்சயமாக ஒரு பூரணமான ஜெய ஜீவியும் உத்தமன், உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நம்முடைய இருதயமே பிரியமானவர்களே நமக்கு சாட்சி கொடுக்காது. அப்படி இருக்கும்போது எப்படி தேவ ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவ ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறோம், அதுக்கு இருக்க ஜீவி இல்லை. இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, அதுக்கு தான் நான் ரெண்டே ரெண்டு வசனத்தை குறிப்பிடுறேன். இதுக்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய இரக்கம்தான் சிறந்த வழியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வருகையிலே நம்முடைய குறையெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவாக்கப் போகிறார். ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும், ஆண்டவர் இந்த பலவீனம் என்னிடத்தில் இருக்குது, இந்த குற்றம் இருக்கிறது, இந்த குறை இருக்குதுன்னு சொல்லி தினமும் பிரியமானவர்களே நம்மளை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். இது மாத்திரம் தான் நாம் செய்ய முடியும். மற்றபடி தேவகுமாரனை போல பிரியமான நம்மால் அந்த ஜெய ஜீவத்தை செய்ய முடியாது. தேவகுமாரனாக இயேசுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது. ஒரு முறை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் அவர்கள் தலை நினைத்தார்கள். ஒரு முறை பிரியமான உயர்ந்த மலையிலே கொண்டு போய் ஆண்டவரை தலைக்கீழாக இப்படி தள்ளி சாவடிக்க நினைத்தார்கள். பல முறை யூதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். ஒரு முறை பிரியமான ஒரு முறையில் சில இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவர் மேல் கல்லுகளை எடுத்து அடிக்கும்படியாக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டார்கள். அப்போது ஆண்டவருக்கு வந்த ஒவ்வொரு வேதனைகளையும் நீங்கள் எண்ணி பாருங்கள். அவர் சிலுவையே சுமந்த அந்த நிந்தைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அவருடைய கரங்களிலே ஆணி அடித்த நிந்தைகளை எண்ணி பாருங்கள். அந்த வேதனை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவருடைய ரெண்டு பாதங்களையும் ஒன்றாக வைத்து அவருடைய கால் மேல் வைத்து அடித்த அந்த கொடூரமான அந்த ஆணிகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். மிக ஆக்ரோஷமாக அவருடைய சரீரத்திலும் சதைகளிலும் கிழிந்து பீரிட்டு அப்போது வந்த இரத்தத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் மூன்று ஆணிலே எத்தனையோ மணி நேரம் பிரியமானுளே எத்தனையோ மணி நேரம் அவர் தண்ணீர் ராகத்தோடு எல்லாரால் புறக்கணிக்கப்பட்டவராக இப்படியாக துக்கம் நிறைந்தவராக அவர் சிலுவிலே மூன்று ஆணிலே அவர் தொங்கி கொண்டு இருந்தார். அந்த அன்பு பெரியது. அவர் நம்மையில் வைத்த அந்த அன்பு பிரதானமாக பிரியமானவள் அது பெரியதாக இருக்கிறது. ஆகவே அந்த தேவன் நமக்கு இரக்கம் செய்வா. இந்த வேத பகுதியை நீங்கள் பின்பற்றுங்கள். நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாற வேண்டும், நம்முடைய ஊழியங்கள் ஜெயமாய் மாற வேண்டும், நம்முடைய ஜீவியம் ஜெயமாய் மாற வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஜெயஜீவம் செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரியமானவர்கள் அனைவருமே ஜெயஜீவம் செய்து தேவ சித்தம் செய்து தேவ ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? யோவானிடத்தில் அவர் என்ன சொன்னார்? உயிர்த்த இந்த இயேசுவை ஏழு பொன் குத்துவலுக்கு நடுவிலே பார்த்த அந்த யோவான் இப்படியாக அவன் சொல்லுகிறான், தேவன் என்னை சந்தித்து தரிசனமானார், அவரை நான் ஏழு குத்துவலுக்கு நடுவிலே நான் அவரை பார்த்தேன். அப்போது அவர் என்னை பார்த்து ஒவ்வொன்றாக ஆசியா உள்ள ஏழு சபைகளுக்கும் அவர் இவ்வாறாக தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டே இருந்தார். அப்போது தேவன் என்னை பார்த்து ஒன்று சொன்னார், ஜெயங்கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி நான் செய்வேன் என்று அவன் சொன்னான் என்று பிரியமானவளே அவர் சொன்னார் என்று இந்த யோவான் சத்தமிடுகிறான். ஆனபடினால் இயேசுடைய மகிமைக்கு ஒப்பாக, இயேசுடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பாக தேவ சாயல பிரியமானவர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், அவர் கர்த்தாதி கர்த்தராக இருக்கிறார், அவர் மகிமையின் தேவ, இயேசு தேவனுக்கு சமமானவர். ஆகவே அவர் வல்லமையுள்ள தேவ. அந்த தேவ சாயலை பிரியமானவர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நிச்சயமாக நமக்கு அவர் இரக்கம் செய்ய போகிறார். யோவான் சொன்னது போல நிச்சயமாக பிரியமானவர்களை நாமும் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்?
நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை நடத்துகிற தேவன், நம்மளை சுத்திகரிக்கிற தேவன், முற்றுமுடி நம்மளை நடத்துகிற தேவன். அவருடைய சீஷர்கள் எல்லாருமே இந்த தைரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். பவுலும் இந்த தைரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார், யாக்கோபு சொல்லியிருக்கிறான், பேதுரு சொல்லியிருக்கிறான், யோவான் சொல்லி இந்த பரிசுத்துவான்கள் எல்லாம் நம்மளை தைரியப்படுத்துகிறார்கள். அதனுடைய நாம் ஜெய ஜீவத்தை செய்ய போகிறோம். தானியலுக்கு கொடுத்த ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தந்து அவருடைய சிங்காசனத்தை தேவன் நம்மளை உயர்த்த போகிறார். கர்த்தரே ஸ்தோத்திரம்.